ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஏற்காடில் எங்கே வந்திருக்கோம்னா, பட்டு துணி எப்படி தயாரிக்காங்க, அந்த பட்டுப்புழுலாம் எப்படி வளர்க்குறாங்கன்னு உள்ள இடத்துக்கு தான் வந்திருக்கோம். நம்ம கூட பார்த்திங்கன்னா தெரியும், பட்டு கூடு எப்படி செய்யுது, பட்டுப்புழுலாம் எப்படி வளர்க்குதுன்னு பார்க்க இடத்து தான் வந்திருக்கோம். சரிங்களா, இங்கே யாரும் டிக்கெட் எடுத்தாச்சு, ஆனால் உள்ளே வந்து பார்த்தா யாரும் இல்லை. உள்ளே போய் பார்ப்போம் என்னெல்லாம் இருக்குன்னு. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதெல்லாம் வரவே இல்லையா? அந்த மூணு அளவு எதுவாக கடைபிடிச்சு வச்சாரு. இது என்ன, இதான் முட்டை? முட்டை எப்படியா இருக்கும்? இவ்வளோ சின்னதாக இருக்கும் முட்டை? பின்ன முட்டை இளம் பட்டு பொருட்கள் தன்மை. என்ன கிடைக்கல பட்டு இருக்குதானே? உயிரோட தான் இருக்குல்ல. பஞ்சு வந்துட்டு அதுக்குள்ள அது பஞ்சு கூடு கட்டு வேணும். அது குருட்டு உள்ளே செத்து போயிடும் உடனே. அப்புறம் அதை வந்து பிரித்து எடுக்கணுமா? மாற்றிட்டு இருக்கேன் ஹார்ட் அடிக்கும். இதோட செட்டிக்கே முடிஞ்சு, அதோட முடிஞ்சு இந்த பட்டு முடிஞ்சு. இதெல்லாம் ஆமணக்கு தோட்டமா? இப்போ அந்த ஆமணக்கு செடியெலாம் வளருமா? ஏ பட்டுப்புடு என்ன அதான் போட்டோம் ஆமணக்கு தோட்டம். அடுத்த பறந்து போயிடும் இல்லை, பட்டர்ஃப்ளை ஆயிரும்ல. இது ஆமணக்கு இதே என்ன எடுத்துருப்பா? இங்கே பொறுசு இருக்கிற நல்லா பெருசு பார்த்தியா? அந்த குட்டி அங்கே வளர்ந்தாலும் இங்கே எடுத்து போட்டோம். ஃபுல்லாகவே பெருசு தான். இது அது நம்ம படித்ததே கிடையாது. இந்த பூ பட்டு பூ இந்த என்ன இந்த பட்டு பூ இல்லை இது சில்க்குன்னு போட்டிருக்காங்கல்ல, சில்க் வரலாறு சில்க் இருந்தாங்க. நல்லா போட்டிருக்காங்களா? ஒவ்வொரு டைப்பு நான் போட்டுருக்கேன் பாரு. வேரியபிலிட்டின்னு அதுலேயே மொத்தம் ஆறு டைப் இருக்குது. பச்சை இதுலேயும் ஆறு டைப்பு குழு இதுலேயே இருக்கான். இங்கே மூணு தான் இருக்குது, ஆனால் எல்லாம் ஒரே குழு தான் இருக்குது. அதை பார்க்கட்டும் வந்து அதை பட்டு குழு வந்தே சேர்ந்து இதே பறந்து போயிடும். ஆனால் அது பறக்க சேர்த்து போயிடுமா? ஈரிப்பட்டு பூச்சிகள் வாயில் பட்டு பூச்சிகள் எடுத்து போட்டாங்க போஸ்ட்டு கொண்டு புரியாது.
இப்படி சில இடத்துல கொஸ்டின் பண்ண வச்சுக்கா பெரிய ஆயிரம். ஆனால் இங்கே என்னென்னா டிக்கெட் எடுக்க மட்டும்தான், வெளியில் நம்ம டிக்கெட் எடுத்தோம். இப்போ டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே வந்தாச்சு, இங்கே வந்து ஆள் எதுவுமே இல்லை. நம்ம பாட்டு எல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஆள் இந்த ரூம்லேயும் ஆளே இல்லை. நம்ம பார்க்கலாம் எல்லாத்தையும். அவங்க வந்தால் கேமரா தான் எடுக்க விடுவாங்கன்னு தெரியல, பார்ப்போம் எப்படி எல்லாம். இது கையில் செய்யுது. கண்ணாடி வச்சிருக்காங்க, இதோட முடிஞ்சு. அதான் பல இருக்குல்ல, அது முடிஞ்சு. இந்த இது ஒரு கிளாஸ் இருக்கு, இந்த கிளாஸோட முடிஞ்சு நம்ம பார்வையும் அது அப்படியே போயிட்டு வட்டி இறக்குற மாதிரி அந்த திரும்ப வந்துட்டே இருக்கு. புவியீர்ப்புக்கு நாள் தெரியல, தெரியல என்ன கிணறு. ஸ்னேக் பாம்பு பூசல் ஸ்னேக் பண்ணி வரும் கடிச்சு நாம ஒர்க் ஆகல. இதில் ஒரே லைன் தேவை படிக்கடா. சரி இல்லை ஏமாட்டு வேலை போ. இங்கேதான் இருக்கு. ஆ இங்கே பெருசாக இருக்கிட்ட அடி நியூட்டனின் தொட்டி அஜா நடுவில் ஆடாமல் நியூட்டனின் தொட்டி தான். படுது பேரு அவ்வளவுதான். இந்த நடுவில் உள்ளது விசையை அடுத்தது அடுத்தடுத்தது கடத்தி விடும்போது இந்த விசை இங்கே வருது. நீங்களா யாருடா? How do I tell you?
வருதா? இப்ப நீ கேப் உருவாக்கிட்ட, நீ ஒவ்வொன்றும் கேப் உருவாக்கல, அப்படிதான் இருக்கும். என்ன பழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குனே தெரியலையா? முக்கோணத்தின் ஒவ்வொரு பக்கமும் நீளத்திற்கு சமமான சதுரங்கள் உண்டு. இது இங்க எடுக்கணும், இங்க இதே மாதிரி இருக்க போகுது. இது பி டூ சி டூ அப்படி என்னெல்லாம் போட்டு வச்சிருக்கேன். அது ஒரு டூ வேலை கட்ட மாதிரி கதை எதை ஒன்று கரெக்டாக தான் இருக்கும். தோட்டபடி செங்குத்து கோண முக்கோணத்தின் கர்ணத்தின் வர்க்கம் மற்ற இரண்டு பகுதிகளையும் ஏ டு பி டு இஸ் ஈக்குவல் டு சி ஏ பி சி டு. இன்னே ஆமா, ஏ ஏ டு பிளஸ் பி டு இஸ் ஈக்குவல் டு அகைன் இருந்து ஏதோ ஒரு டு இஸ் ஈக்குவல் டு ஏ பி. இரண்டு சேர்ந்து இது ஒண்ணு. சரி சரி, பின்ன என்னது? சரி, ஏதோ ஒரு தி சரி பிரிச்சுக்கங்க. ஆனா இது புதுசா இருக்குனே. புதுசா இருக்கு, புதுசா இருக்கு, புதுசா இருக்கு. இப்படியே தோட்டம் சரி. லேட்டு சமைக்கிற முடிஞ்சு. நம்ம இதுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக தான் டிக்கெட் எடுக்கணும். அதுக்கு தனியாக டிக்கெட் எடுக்கணும், இதுக்கு தனியாக டிக்கெட்டு. இதுக்கு 20 ரூபா டிக்கெட்டு, அதுக்கும் 20 ரூபா தனியாக. இது பார்த்திங்கன்னா ஓகே, நல்லாயிருக்கும். சின்ன குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு புதுசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இதோட நம்ம வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.